பிஜேபியினுடைய எந்த கொள்கை உங்களை ஈர்த்துச்சுன்னு கேட்க. இந்திய நாட்டினுடைய தன்னுரிமைக்கு 21 லட்சம் கோடி கொடுத்ததும் சரி, எதிரிகள் நாடாக கருதப்படுகின்ற சைனாவை எதிர்க்கின்ற விதத்திலும் சரி, பாகிஸ்தானை ஓட ஓட விரட்டுவதானாலும் சரி, உலக நாடுகளில் இந்தியாவினுடைய பெயரை தூக்கி நிறுத்துவதிலும் சரி, நீதி துரைசாமிக்கு ராஜ்சபா சீட் கிடைக்கல, அதனால் திமுக கட்சியினுடைய அடிப்படை கொள்கையிலிருந்து நழுவிட்டு போயிடுச்சு. விக்கிரமன் விக்கிரமன் திரு அந்தியூர் செல்வராஜ் அவர்களுக்கு ராஜ்சபா சீட் கொடுக்கப்பட்டது. அவர் செல்வராஜ் எந்த பிக்சர்ல கொண்டு வந்தாலும் நான் பதில் சொல்ல மாட்டேன். அவரு எனக்கு சமமானவர் அல்ல. நீங்க சொல்றீங்க தாழ்த்தப்பட்டவர்கள் அந்த கட்சியில தலைவராகவே இல்லைன்னு, ஆனா டாக்டர் கிருபாநிதி அவர்கள் 2000 இருந்தாரு. நீங்களே சொல்றீங்க அவர் வந்து கொஞ்ச நாள் தான் அது இருந்தாரு, ஃபார் ஷார்ட் டைம்னு சொல்றீங்க. அவர் எதனால அந்த கட்சியில இருந்து வெளியில வந்தாரு? இல்ல எனக்கு அந்த வரலாறு தெரியாது. நான் சொல்லட்டுமானே? நீங்க சொல்ல வேண்டாம். நான் வந்து அக்கௌண்ட்ஸ் கேட்டேன் திரு இள கணேசன் அவர்கள்ட்ட. அவர் வெர்பலாக என்னை வந்து அப்யூஸ் பண்ணாரு, கையை பிடிச்சி என் கையை முறுக்குனாருன்னு சொல்லி அவர் தமிழா தமிழாங்கிற ஒரு பத்திரிகைக்கு அவர் பேட்டி கொடுத்துருக்காரு நான் 2003 அதே இள கணேசன் பக்கத்தில் நீங்கள் நின்றுட்டு தாழ்த்தப்பட்டவர்களுக்கான கட்சி பிஜேபி. இல்லை எனக்கு இது தெரியாது. திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு பிரசிடன்ட் கொடுத்துருக்காங்க. திரு கே ஆர் நாராயணனும் இருந்தார் கொடுத்தாங்க. அவருடைய செயல்பாடும் இண்டிபெண்டன்ஸும் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கு இவருக்கு என்ன வித்தியாசம்னா, ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஒரு ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷன் வில் பி டிஃபர். என்ன செய்ய முடியும்? பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா பார்லமெண்ட்டில் ஆக்ட் கொண்டு வந்தால் கையெழுத்து போட்டாகணும். தட் இஸ் தி டியூட்டி ஆஃப் தி பிரசிடண்ட். அதான் சொல்கிறேன், இந்த மாதிரி பதவிகளில் மட்டும்தான் நீங்கள் சொல்லக்கூடிய ஆட்களை நியமிக்கிறாங்க. அது கிடைக்கிறது பெருசு. 27% இடஒதுக்கீடு ஓபிசிகளுக்கு. தம்பி இது இப்போ இதோட நிறுத்திக்கலாம். அந்த கடைசி கேள்வி வச்சுக்கலாமா? வேண்டாம் சார்.